Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, we will see a healthy and super breakfast recipe. This is the evening snacks. It is very different. Try it. Now, this is the same thing. We will see 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 the same thing. We will cut the same thing. We will cut சதை பகுதியை மட்டும் நீங்க ஸ்கூப் பண்ணி எடுத்துறலாம் இப்போ மாம்பழத்தை நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க இது அப்படியே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துறலாம் இது வந்து சரியா 1/2 கப் அளவுக்கு இருக்குங்க இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு காச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இது வந்து 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க நீங்க மொத்தமாவே கூட கோதுமை மாவுல சேர்த்து கூட செய்யலாம் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதுக்கு அப்புறம் இனிப்புக்காக நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேக்கறேங்க நீங்க நார்மலான சக்கரை எடுத்தீங்க அப்படினா 2 டேபிள்ஸ்பூன் சேத்தீங்கனாலே உங்களுக்கு போதும் நீங்க எடுத்துர்க்க மாம்பழத்தோட இனிப்பு தன்மையை பொறுத்து சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன் இத நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இத அரைக்கும்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கேங்க இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இத நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க மாவு உங்களுக்கு இந்த திக்னஸ்ல இருக்கணும் அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து பார்த்து நீங்க வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க இது கூட நீங்க பேக்கிங் சோடா வந்து சேக்கறதா இருந்தா சேர்த்துக்கலாம் எப்போ நீங்க வந்து சுடுறீங்களோ அப்ப வந்து கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்து செய்யலாம் நான் இன்னைக்கு எதுமே சேக்கலங்க இப்போ இத அப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல நல்ல சூடு பண்ணிட்டு கொஞ்சமா நெய் வந்து தடவி விட்டுறலாங்க தடவிட்டு மாவு வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து நம்ம ஊத்திக்கலாம் தோசைக்கல்ல நல்ல கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஊத்திக்கோங்க ஊத்திட்டு லைட்டா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து நீங்க மெல்லிசா ஊத்தவேனா லைட்டா கொஞ்சம் மொந்தமா இருந்தாதாங்க இது நல்லா இருக்கும் இதுக்கு மேல கொஞ்சமா நெய் போட்டுக்கலாங்க நெய் இல்லனா எண்ணெய் கூட நீங்க போட்டுக்கலாம் இது மேலயே நான் கொஞ்சமா எள்ளு வந்து இந்த மாதிரி தூவிக்கிறேன் வெள்ளை எள்ளு வந்து நான் சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லனா தேவையில்லை மேல் பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இத வந்து இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்றலாம் ரொம்பவே சாஃப்ட்டா சாப்பிறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இது இன்னொரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துறலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு அப்படினு இதே மாதிரி நான் இன்னொரு பேன்கேக் உங்களுக்கு ஊத்தி காமிக்கிறேன் இந்த மாதிரி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு சுத்தியில கொஞ்சமா நெய் இல்லனா எண்ணெய் போட்டுக்கலாம் இது மேல கொஞ்சமா எள்ளு தூவிக்கறீங்க இது ஆப்ஷனல் தான் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ இத நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மேல் பக்கம் நல்ல வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கமும் நல்ல வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துறலாங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுட சுடவே தீந்து போயிருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நல்ல சாஃப்ட்டா இருக்கும்ங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இத நம்ம எடுத்து சர்வ் பண்ணிரலாம் பாருங்க நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான நல்ல சாஃப்ட்டான மாம்பழ பான்கேக் ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிறதுக்கு லேசா வந்து மாம்பழ வந்து வாசனையோட ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ